கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன இது ஒரு சிம்பிளான கண்டிஷனுங்க ஆக்சுவலி நம்ம கையில் நிறையா நரம்புகள் இருக்குது பார்த்திங்களா அதில் மூணு முக்கியமான நரம்புகள் நம்மளோட கைகள் விரல்கள் வரைக்கும் வரும் அந்த மூணு நரம்பு வந்து மீடியன் நவ் அல்னார் நவ் ரேடியல் நவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மூணு நர்வில் நான் மீடியன் நர்வ் அப்படின்னு ஒன்று சொன்னேன் பார்த்திங்களா இது வந்து ஒரு டனலுக்கு உள்வழியாக போயிட்டு அதுக்கப்புறமா கைகளுக்கு வரும் ஸோ ஒரு டனல்னால் அதில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இந்த நரம்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கோம் அதே டனலில் வேறு ஏதாவது ஒரு பொருள் வந்து டெபாசிட் ஆகும்போதோ இல்லை நரம்பு வீங்கிச்சுனாலோ அந்த நரம்பு என்ன ஆகும் வீக் ஆகும் இப்போ இந்த நரம்பு அப்படிங்கிறவருடைய செயல்பாடை வந்து நம்ம ஒரு கரண்ட் ஒயர் கூட சம்மந்தப்படுத்திக்கலாம் எப்படி ரத்த குழாய் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற வாட்டர் குழாய் மாதிரியோ அதே மாதிரி நரம்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட்டு கம்பி மாதிரி ஸோ கரண்ட்டு கம்பி எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னா இட் மேனிஃபெஸ்ட் லைக் எ ஷாக் கரெக்டாக அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல பின்ஸ் அண்ட் நீடுல் சென்சேஷன் யாரோ ஊசியை வச்சு குத்துற மாதிரியும் மத மதப்பாக இருக்கிற மாதிரியும் உணர்வே தெரியாத மாதிரியும் அதீதப்படியான வழியாகவும் அந்த இடத்த நீங்கள் உணர்றீங்க ஏன்னால் இந்த நரம்பு அந்த பகுதியை சப்ளை பண்ணுது இது அழுத்தப்படும் அந்த ஏரியாவில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சிம்டம்ஸ் வரும் எந்த பகுதியை சப்ளை பண்ணுது உங்களுடைய கட்ட விரல் முதல் விரல் ரெண்டாவது விரல் ஓகேவா இந்த மூணு விரல் இந்த ரீஜனில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்னஸ் இருக்கு அப்படின்னா அது கார்பல் டனலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இது கார்பல் டனலாகவே இருந்தாலும் யூஸ்வலாக டாக்டர்ஸ் இதுக்கு கார்பல் டனல்னு போய் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி இதே நரம்பு மேலெல்லாம் இருக்கா ஏன்னா ஒரு சிலருக்கு கழுத்தில் பிரச்சனை இருந்தாலும் அது கையில் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகலாம் இல்லை எல்போ பக்கத்தில் பிரச்சனை இருந்தாலும் அது கையில் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகலாம் போது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நசுங்கியிருக்கா இல்லை மற்ற இடங்கள்லையும் நசுங்கி அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நசுங்கியிருக்கு அப்படின்னா இப்போ ஒரு வேளை இது ப்ரெக்னன்சியாலையோ இல்லை ஒபீசிட்டியாலையோ அதாவது உடல் பருமனாலேயோ இருக்குது அப்படின்னா ஒரு சில சிம்பிளான எக்ஸசைஸும் இல்லை ஃபிசியோதெரப்பி மூலமாகவோ இல்லை ப்ரெக்னன்சினால் ப்ரெக்னன்சி முடியும் போதோ அதுவாகவே சரியாயிடும் எல்லா முயற்சிகளும் பண்ணி பார்த்துட்டேன் மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஸ்பிளிண்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஃபிசியோதெரப்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எதுலேயுமே பெட்டராக இல்லை அப்படின்னு போது சர்ஜரி பண்ணிவிடுவாங்க அப்படி சர்ஜரி பண்ணும்போது அந்த சர்ஜரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரொசீஜருங்க ஸோ சிம்பிளான சர்ஜரி மூலமாக ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஆனால் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இந்த நரம்பு இங்கே மட்டும்தான் அழுத்தப்பட்டிருக்கா இல்லை மேலே எங்கேயாவது அழுத்தப்பட்டிருக்கா இல்லை இது வெறும் ஒரு நரம்பு சார்ந்த பிரச்சனையா இல்லை உடம்புல வேறு நரம்புகளும் சேர்ந்து ஏன்னா ஒரு சிஸ்டமிக் டிசீஸ் இருக்குது உடம்புல மற்ற பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கும்போது வெறும் இதை மட்டும் நம்ம க மனசில் வச்சு இதுக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு சிம்டம் இருக்கும் நீங்கள் சர்ஜரியில் ஏன் ரெக்கவர் ஆகல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிங்க அதனால சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அழுத்தப்பட்டிருக்கா இது வேறு நோயோட மேனிஃபெஸ்டேஷனாக வேறு நோயோட மேனிஃபெஸ்டேஷன்னா அது எந்த நோய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த நோய்க்கான வைத்தியத்தையும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் ஸோ கார்பல் டனல் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான டிசீஸ் தான் அது என்ன காஸ் எதனால் வருது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணும்போது நன்றி